ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கலை எம்ஏ டெய்லரிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்லித்தர போகிறேன்னா, ரொம்ப சுவையான டேஸ்டியான எல்லோரும் விரும்பக்கூடிய சீக்கிரமாக ஜீர்ணமாகக்கூடிய ஒரு நான்வெஜ் டிஷ் நான்வெஜ் தான் சொல்லி தர போகிறேன் உங்களுக்கு. அது பேர் சிக்கன் சூப் ரைஸ். அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ்ஸு, நல்லா டேஸ்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, காரம்லாம் இல்லை, ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. அதை பற்றி நம்ம நீங்கள் எவ்வளோ வேணால் சிக்கன் வாங்கிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கிலோக்கு மேலே வாங்கியிருக்கேன். இந்த சிக்கன் வந்து 1/2 கிலோ சிக்கன், இது நல்லா பெரிய பீஸாக இருக்குது. இது வந்து மஞ்சள்தூள் போட்டுட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டு நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் வச்சுட்டு இந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நல்லா கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு வேணும். இஞ்சி வந்து நான் கொஞ்சம் நிறையவே எடுத்திருக்கேன். இஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சி வந்து நல்லா தோல் எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு லேசாக 2 தட்டு தட்டிட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு உரித்த பூண்டு நம்ம போட்டுக்கணும். பாருங்க, பூண்டு போட்டுட்டேன் நான். உப்பு போடணும் தேவையான அளவு. நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து குக் பண்ணணும். ஒரு 3 விசில் 4 விசில் வர வரைக்கும் நம்ம இதை வைக்கணும். வச்சிட்டோம்னா தனியாக நம்ம என்ன பண்ணணும், அரிசி வந்து ஒரு டம்ளர் அரிசி, அதை வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கணும் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே. இப்போ இது வந்து நம்ம விசில் போட்டுடலாம். இது வந்து நல்லா ஒரு 4 லேருந்து 5 விசில் வரட்டும். வந்துச்சுன்னா சிக்கன் ஒரு 15 நிமிஷத்துலேயே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் மட்டும் எடுத்துகிட்டு அந்த தண்ணியிலையே நம்ம வந்து ரைஸை கழுவி அதில் போடலாம். இப்போ நம்ம மூடிடலாம். மூடிட்டு விசில் போட்டு போனோமோ, இப்போ விசில் போட்டுருங்க. அதில் இப்போ விசில்லாம் நல்லா இறங்கிடுச்சு. நம்ம இது வெந்துச்சான்னு பார்ப்போம். கண்டிப்பாக வெந்திருக்கும். இதனுடைய கலரே நல்லா வெந்திருக்க மாதிரி இருக்குது. இது மேலே வந்து இந்த அதில் இருக்க ஃபேட்லாம் மேலே வந்து மிதக்குது. இந்த ஃபேட்லாம் ஒரு கரண்டி வச்சு நம்ம எடுத்துடலாம். சிக்கனையும் எடுத்துட்டு நம்ம இதில் வந்து நம்ம வந்து இப்போ 1 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் அரிசி போட்டு ஊற வச்சுருக்கோம் 1/2 ஹவருக்கு. அதை கழுவிட்டு நம்ம இதில் போடுவோம். சிக்கன் மட்டும் தனியாக இன்னொரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிடலாம். சிக்கன் வந்து எடுத்துடலாம். இதில் இருக்க இந்த ஃபேட்லாம் கொஞ்சம் தனியாக எடுத்துடுவோம். இந்த எண்ணெய் மாதிரி மிதக்குது பாருங்கள், அதை எடுத்துடலாம் நம்ம. இப்போ நம்ம ரைஸை கழுவி இதில் போட்டுடலாம். ரைஸ் வந்து நல்லா பாயில் ஆகணும், நல்லா வேகணும். நல்லா மலர வெந்ததுக்கப்புறம் கஞ்சி மாதிரி ஆகிடும். அது அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். விசில் வேணால் ஒரு 4-5 விசில் வைப்போம் நம்ம. அதில் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இறக்கிட்டு ஆறினதுக்கப்புறம் நம்ம குடிக்கலாம் அதை. இப்போ இது மூடிடலாம். நம்ம இந்த சிக்கன் வேக வச்சோம் இல்லைங்களா, இது வந்து சும்மாவே அப்படியே சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். அப்படி பிடிக்காதவங்க நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் அப்படிலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துலாம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் கலக்கிட்டு ஒன்றா கலக்கிடலாம். கலக்கிட்டு இது மேலே லேசாக மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அது நல்லா தான் இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப காரம்லாம் இருக்காது, நல்லாயிருக்கும். தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தேவையான இது வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நிறைய எண்ணெய் வேண்டாம், சும்மா கொஞ்சம் ஊற்றுனா போதும். இது நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே
கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் ஊறினா போதும். ஆல்ரெடி சிக்கன் வெந்தது தான். நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். சும்மா ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் தேவையில்லை. கொஞ்சம் லேட்டாக சவந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு திரும்பி போட்டு லேட்டாக சவந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு நம்ம சாப்பிட்லாம். கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதில் நம்ம வெங்காயத்தாள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா, காரம் வேணும்னா கொஞ்சம் மிளகுத்தூளும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து உங்களுக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன். கொஞ்சம் மிளகுத்தூள் போ இது மிளகுத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸு உப்பு போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இந்த வெள்ளரிக்காய்க்கு வந்து அதை தொட்டு சாப்பிட்டு தான் சாப்பிட்லாம். சிக்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. எல்லோரும் வாரத்தில் 1-3 நாள் இதை எல்லோரும் குடும்பத்தோடு சாப்பிடுங்க. சின்னவங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். ரொம்ப சத்தான உணவு இது, ஈஸியான உணவும் கூட. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.